டாப் பேங்க் அணிக்கூட்டு நம்பர் அனைவருக்கும் வணக்கம். நார்மலாக இந்த பிஎன் பைக் மாதிரி பேசுகிறேன். இது வந்து ஸ்பெண்டர்னுடைய லைட்டிங் எல்லாம் தெரியும். என்னென்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த வண்டிக்கு வந்து டிசியாக மாற்றணும் சொல்லியிருக்காரு. ஹெட்ரேட் போகிறதுக்காக ஸ்பெண்டருக்கு வந்து 3 வயர் வரும், அதாவது ஒரு எர்த்து பேட்டரி சார்ஜிங் ஹெட்ரேட்டுக்கு வர லைன். ஆனால் இதில் வந்து 2 லைன் தான் வரும். டிசி சர்க்கியூட் எல்லாமே அப்படி தான். ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஸ்பெண்டரை வந்து எப்படி, அது வந்து ஒரிஜினலில் டிசியாக மாற்றி எப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இது காயிலே டிசியாக மாற்றிடலாம். இதுக்கு வந்து ரெகுலேட்டர் வந்து JB01 ரெகுலேட்டர் போட்டால் போதும். டிஸ்கவருடைய ரெகுலேட்டர் போட்டு இந்த லைனை மட்டும் நீங்கள் 2 லைனை மேலே கொண்டு வந்தோம் வைண்டிங் பண்ணி. ஸ்பெண்டரில் வந்து காயிலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 55 கிராம் தான் இருக்கும். இது 175 கிராமாக சுற்றி 175 கிராம் போட்டு கம்பெனியோட கேஜி வந்து 9.5, அதாவது 19.5. இப்படி பண்ணுறப்போ ஹெட்ரேட் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு 5 ஆம்பியர் பேட்டரி வச்சாலும் அதிகமான வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது இப்படி ஒரு ஆல்ட்ரு பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் எல்இடி பண்ணுறதில்ல. எல்இடி பண்ணால் நிறைய கம்ப்ளைண்ட்டு போலீஸ் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரிஜினலாகவே நம்ம டிசியாக பண்ணுறப்போ 55-60 பல்ப் நல்லாயிருக்கும். புல்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது 55-60, அந்த பல்ப் போட்டாலும் நல்லா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ரெகுலேட்டர் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் JB01. இதோட பிரைட்னஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஒர்க்குன்றது. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எல்லாம் தெரியும். இதில் வந்து 2 கோர் தான் வைக்க முடியும், 3 கோர் வைக்க முடியாது. 2 கோருக்கே பிரைட் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கில் வந்து உங்களுக்கு பவர் எப்படி வருதுன்றது. 2 கோரில் தான் வந்து மேக்னெட்டிங் ஆகுது. ஸ்பெண்டர்னாலே உங்களுக்கு பவர் இருக்காது. இந்த மாதிரி வைண்டிங் பண்ணுறப்போ நல்லா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு மெக்கானிக் எல்லாருமே இதை வைண்டிங் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் தான். லெஃப்ட்டு ரைட்டு மட்டும் வைண்டிங் பண்ணி 2 லைன் மேலே கொண்டு வந்தீங்கன்னா, இது நம்ம நேரடி பயிற்சியாக நிறைய நண்பர்களுக்கு நேரடியாக பயிற்சி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்போ ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டியோட டிசி பவர் ஹெட்ரேட் பவர் அதிகமாக இருக்கும். பேட்டரி இல்லைனோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிசி எதுக்காக பண்ணுறான்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வண்டி ஸ்லோ பண்ணுறப்போ ஒரே போதாக இருக்கும், ஹை ஸ்பீடுக்கும் ஒரே போதாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்லோ பண்ணுறப்போ மேடு பள்ளங்கள் வந்து கரெக்டாக பார்க்கறதுக்கு தான் டிசி பவரில் இப்போ எல்லா வண்டி லேட்டஸ்ட் வண்டி எல்லாம் வருது. அதுக்காக பதிவு நண்பர்களே, நம்ம நேரடியாகவே இது பயிற்சி பண்ணுறப்போ நம்ம நேரடியாக ட்ரைனிங் கொடுக்குறப்போ இதோட வைரிங்கினுடைய நம்ம ஆல்ட்ரேஷன் எல்லாமே நம்ம நேரடியாக சொல்லணும் நம்ம நண்பர்களுக்கு. காயில் வைண்டிங்காக தான் பதிவு இந்த வீடியோ. தேங்க்ஸ் நண்பர்களே.